தூக்கி எறியறியே, இது நியாயமான கேள்வி? நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? கொஞ்சம் அமைதியேறடா. நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக நடந்த நிச்சயதார்த்தம் இல்ல நாயிடுமா? இல்ல இவங்க வருத்தப்படுறதுதான் உண்மை இல்ல நாயிடுமா? நீங்க யாரும் பேசாமதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நான் ஒன்னு யாரோ மூணாம் மனுஷ சொல்லி கேட்டுட்டு ஒன்னும் ஆடல. இது எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்த, என் காதால கேட்டேன். சித்தி அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதுல ஒரு வார்த்தை மாறாம இன்னைக்கு அவ வாயால சொல்லி என் காதால கேட்டேன். இப்ப என்ன சொல்றீங்க? அன்னைக்கு வித்யா மட்டும் பேசலனா உங்க வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக 10 நிமிஷம் ஆயிருக்காது. நிச்சயதார்த்தம் அன்னைக்கே நின்னு போயிருக்கும். எல்லாரையும் சரி பண்ணி எப்படியாவது உங்க பொண்ணை கட்டிக்கணும் தான் என் புள்ள ஒத்த கால நின்னா. இப்படிப்பட்டவன் மேலே நம்பிக்கை இல்லாம இவ்வளவு கேவலமா தரம் தாழ்ந்து போய் கீழ்த்தரமான ஒரு காரியம் பண்ணிருக்கானா? பொண்ணைய வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்க கால வேணாலும் விழற, இனிமே என் பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டா. உங்களுக்கு அடங்கின மருமகளா, காலத்துக்கும் வீட்டுப்படி தாண்டாத மருமகளா, அவ இங்கேயே இருப்பா. தயவு செஞ்சு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அசோக். Stop it! போங்க, உங்க பொண்ணு கிட்ட போய் சொல்லுங்க. அவ மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை அவ செருப்பால மிதிச்சால, பதிலுக்கு அவளோட திமிர நான் கால போட்டு மிதிச்சேன்னு சொல்லுங்க. அப்பதான் அவளுக்கு புரியும். ஐயோ இல்ல, இப்ப சொல்றத நான் எப்பவும் சொல்லுவேன். இந்த ஜென்மத்துல இனிமே உங்க பொண்ணை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இப்ப ஒரு பொணத்துக்கு தாலி கட்ட சொல்லி கேட்டு வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் ஆளு இல்ல. முதல்லயே சொன்னேன் கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருன்னு. இனிமே நீங்க 1000 தடவை சொன்னாலும் நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன். இதுவரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு அசோக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே உன்னை அக்செப்ட் பண்ணுவா நினைக்கிறியா? அசோக்கு எனக்கு கல்யாணம் நடந்தே தீரும். இது நான் எழுதின விதி. பிளான் பண்ணி என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்ச அவ சாதிச்சிட்டா. அதே மாதிரி நான் பிளான் பண்றேன், அவ நிறுத்தணும்னு நினைச்ச அதே கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட விளையாட்டா சொன்னேன், கல்யாணம் முடிச்ச கையோட அசோக் அவங்க சித்தி கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துருவேன்னு. இப்ப உறுதியா சொல்றேன், இது நடக்கும், நடந்தே தீரும். ஏன் இப்படி பண்ற? இத பாரு தர்மா, சும்மா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காது. இந்த வீட்டுல யாருக்கு எது இல்லைன்னு யாரோ கோடு போட்டுட்டு இருக்காங்க. அவங்கவுங்க எல்லையே அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டா தானே மத்தவங்களுக்கு நல்லது. அக்கா, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு குதர்க்கமாலாம் பேசிட்டு இருக்காத. எதுவா இருந்தாலும் தெளிவா வெளிப்படையா பேசு. வெளிப்படையாவே சொல்ற மாமா, இனிமே இந்த வீட்டுல 2 சமையல். நேத்து வரைக்கும் எல்லாரும் ஒண்ணு மண்ணாதான் பழகணும், திடீர்னு உன் மருமகதான் ஏன் வழி தனி வழின்னு முருகிட்டு நிக்க ஆரம்பிச்சுட்டா. என்ன தன்மானத்தை அடக்கி வச்சுக்கிட்டு கையேந்து நிக்க சொல்றியா? ஒரு பொண்ணு வாழ்க்கை என்ன உங்களுக்கு என்ன கிளிக்கிறியா போயிடுச்சா? சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, நல்லது எடுத்து சொல்லி திருத்தி சரி பண்ண பாப்பியா? அதை விட்டுட்டு கல்யாணமே வேணாம்னு திரும்பி வந்துடுவியா? காலங்காலமா நல்லது எடுத்து சொல்லி நல்லது செஞ்சு நல்ல விதமா வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு இப்படி வசதியா பேரும் புகழோட இருக்கும். எங்க இருந்தோ ஒண்ட வந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா கட்டி ஆண்ட எனக்கு எவ்வளவு இருக்கும்? பாட்டி வேண்டாம், என்ன பேச்சுதெல்லாம், வாய மூடுறோம். பெத்த தாய் மாதிரி பெத்த தாய் மாதிரின்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்னவே எல்லாம் தாய் அழிட முடியாது. ஏதாவது பிடிமானம் வேணும்ல. இது நாள் வரைக்கும் அவனை புள்ள புள்ளன்னு காரணம் காமிச்சு புழிஞ்சி அவனை அடிமை ஆக்கி வச்சிருக்கா. இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்டா. போய் சொல்லாத, ஒரு கையில கிளாஸும் ஒரு கையில தம் வச்சு படிச்சிருக்கியா? போய் ஃபேஸ்புக் போய் பாரு. போ, உன் போதுக்கு ஏலவா ஊர்கியாக்கிட்டா.